உலகம் முழுதும் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கான Android tricks வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்றோம் அதனால இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து கடைசி வரை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எதுக்கு சொல்லாம டக்கன் சும்மா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பேன் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போய்லாம் இன்னும் நீங்க மோகா டெக் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க நம்ம லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம फ्रेंड्स ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு அப்புறம் கீழ இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் Friends, we will talk about tricks. First, we will talk about an application based on application. Friends, we will talk about the first application WhatsApp Go. உங்க நம்பரை வந்து பாத்தீனா வந்து உங்க மொபைல்ல சேவ் பண்ணாம WhatsAppல இருந்து குறிப்பிட்ட நம்பருக்கு பாத்தீனா நீங்க வந்து மெசேஜ் பண்ணனும் இல்ல வந்து பாத்தீனா இமேजेस ஏதாவது சென்ட் பண்ணனும் அப்படி நினைக்கும்போது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல தெரியாத நம்பர் யாராவது பாத்தீனா வந்து பர்టిక్యులர் पर्सनக்கு இமேஜ்ல பாத்தீனா வீடியோ ஏதாவது சென்ட் பண்ணனும் அப்படி கேட்கும்போது இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஃப்ரீயா சென்ட் பண்ணிக்க முடியும் இதுல வந்து பாத்தீனா நீங்க வந்து மொபைல்ல சேவ் பண்ணனும்ன்ற அவசியமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓபன் பண்ண பாத்தீனா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல கண்ட்ரி கோட் ஆனது உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி சொல்லி கேக்குது நான் என்ன பண்றேன் கண்ட்ரி கோட் ஆனது ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி கோட் நான் வந்து இந்தியான்னு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ யாருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணனும் அப்படினு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டைப் பண்ணிக்கங்க சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படினு கூட சொல்லலாம் எதுக்கு அப்படினா நீங்க உங்க மொபைல்ல சேவ் பண்ணாம என்ன பண்ணலாமா உங்களுக்கு பிக்சர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெசேजेस வந்து நீங்க வந்து சென்ட் பண்ண முடியும் அதுக்காக நம்பர் கொடுத்த பிறகு கீழ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மெசேஜ் நீங்க வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்து டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிட்டு பிறகு நீங்க சென்ட் பட்டன் பிரஸ் பண்ணா பாத்தீனா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பருக்கு இது மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்துரும் இங்க இருந்து பாத்தீனா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்க வந்து பாத்தீனா உங்க மொபைல்ல இந்த நம்பர் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணனும்ன்ற அவசியமே கிடையாது டைரக்ட்டா இப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இமேजेस ஏதாவது செலக்ட் பண்ணி இமேஜம் சென்ட் பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்க போற ட்ரிக்ஸ் வந்து ஒரு சைலன்ட் ஸ்கிரீன்ஷாட் அந்த இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி பார்க்க போறோம் இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சென்சார் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் ஆனது எடுக்க முடியும் நம்ம மொபைல் வந்து பாத்தீனா நார்மலா வந்து நிறைய மாடல் கொடுத்துருவாங்க பட்டன் கிளிக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஸ்வைப் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம இதுல வந்து சென்சார் வைஸும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் கீழ வந்து பாத்தீனா உங்களுக்கு சென்சார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சென்சார் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா ப்ராக்ஸிமிட்டி சென்சார் லைட் சென்சார் அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா இது வந்து எனக்கு வொர்க் அவுட் ஆகல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வொர்க் அவுட் ஆகும் அப்படினு நினைக்கிறேன் So, எனக்கு work out ஆவதனால டைரக்ட்டா மேல வந்து பாத்தீனா எனக்கு silent screenshot அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா நான் அதை just enable பண்ணிக்கிறேன் இப்போ அந்த silent screenshot வந்து பாத்தீனா enable பண்ணனும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேமரா சிம்பல் உங்களுக்கு வந்து மேல வந்து பாத்தீனா இமேஜ் ஓட கிடைச்சது பாருங்க நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது just அதை நீங்க வந்து டச் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீனா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து enable ஆயிடும் பாருங்க just வந்து நான் வந்து டச் பண்றேன் டச் பண்ணனும்னா just எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கு வந்து ஓபன் ஆயிடுச்சு உங்களுக்கு எந்தவித சவுண்டும் பாத்தீனா உங்களுக்கு வந்து வராது இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளிக் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் இது மாதிரி பார்த்தா நீங்க வந்து சிம்பிளா ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியும் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம சைலண்ட் மோட்ல கூட நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் சென்சார் மட்டும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வொர்க் அவுட் ஆனா ஆகலாம் அடுத்து நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து ஒரு கோடை பேஸ் பண்ணி பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கால் வெயிட்டிங் அப்படின்ற இந்த ட்ரிக் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா *43# இந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணிட்டு எந்த சிம்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த கால் வெயிட்டிங் அந்த மோட் வந்து நீங்க எனேபிள் பண்ண விரும்புறீங்களோ அந்த சிம் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து எனேபிள் வந்து ஆயிடும் இப்போ யார் உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து கால் வெயிட்டிங் வரும் இல்லனா பாத்தீங்கன்னா டைரக்ட்டா உங்களுக்கு வந்து கால் எதுவும் போவாது இது மாதிரி பார்த்தா நீங்க வந்து ஈஸியா எனேபிள் பண்ணிக்க முடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஸியா டைம்ல இது மாதிரி யாராவது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண நினைச்சனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இது மறுபடியும் நீங்க வந்து டிசேபிள் பண்ணனும் இல்லையா மறுபடியும் நமக்கு கால் வரணும் அப்படினா இது வந்து கம்பல்சரி நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து #43# அப்படினு சொல்லி டைப் பண்ணோம் ஸ்டார் தெரியாம போட்டா # னு மாத்திக்கிறேன் #43# அப்படினு கொடுத்து நீங்க வந்து அந்த சேம் சிம்பிள்ல இருந்து நீங்க வந்து கிளிக் பண்றீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டிசேபிள் ஆயிடும் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸா கால் ஆனது வரும் சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ட்ரிக் நம்ம Facebookல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரொஃபைல்ல வந்து ஓபன் பண்ணிக்கங்க ஓபன் பண்ணி கீழ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க வந்து செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க அது கீழ வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அது கிளிக் பண்ணிட்டு கீழ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் அது கீழ வந்து பாத்தீங்கன்னா வந்து வேர் யூ ஆர் லாகின் லாக்ட் இன் அப்படின்றது பாருங்க அதுவும் கிளிக் பண்ணிக்கங்க So in the option main உங்களுக்கு வந்து யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேல வந்து பாருங்க எனக்கு வந்து ஆக்டிவ் நவ் அப்படினு இருக்கு. இப்போ நான் வந்து மொபைல் யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து ஆக்டிவ் நவ் அப்படினு இருக்கு. இத தவிர வேற எங்கயாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் நவ் அப்படினு இருந்துச்சுனா நீங்க தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா உடனே சைன் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கு 3 டாட் இருக்குல அந்த 3 டாட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அவுட் அந்த ஆப்ஷன் வரும். நீங்க டைரக்ட்டா அங்க இருந்து கூட நீங்க வந்து சைன் அவுட் பண்ணிக்க முடியும். இது உங்களுடைய Facebook வேற யாராவது எங்கயாவது லாகின் பண்ணி யூஸ் பண்றதுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து உங்களுக்கு டைரக்ட்டா தெரிஞ்சிரும். நீங்க டைரக்ட்டா சைன் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். பிளஸ் நீங்க வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். So ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக், மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இறுதியா பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே Facebook தரப்புல இருந்து Facebookல மறுபடியும் ப்ரொஃபைல் ஆனது ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்ட பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க, செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அது கீழே செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுவும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொஞ்சம் அடியில வந்து நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்க கிரியேட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரியலையா. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிருக்கீங்க, யாருக்கெல்லாம் லைக் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க, இது மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபைல் வடிவில் உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு வந்துடும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள யாருக்கெல்லாம் லைக் பண்ணிருக்கீங்க, யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல் ஆஃப் மை டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆல் ஆஃப் மை டேட்டாவில் நீங்கள் வந்து போனீங்கன்னா பர்டிகுலர் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணுமா அல்லது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மொத்தமாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஆஃப் மை டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போதான் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன மெசேஜ் ரிப்ளை பண்ணிருக்கீங்க, ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்க, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்து இந்த 5 டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கோசரம் எப்பவுமே வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அணிஞ்சிருங்க. இதே மாதிரி நான் அடுத்த டிக்கெல்லாம் சம்பளம் புதிய வீடியோக்களும் சந்திக்கிறேன். நன்றி, உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.